சின்ன சின்ன ஆசை சிறகடிக்கும் ஆசை முத்து முத்து ஆசை முடிந்து வைத்த ஆசை வெண்ணிலவு தொட்டு முத்தமிட ஆசை என்னை இந்த பூமி சுற்றி வர ஆசை சின்ன சின்ன ஆசை சிறகடிக்கும் ஆசை முத்து முத்து ஆசை முடிந்து வைத்த ஆசை வெண்ணிலவு தொட்டு முத்தமிட ஆசை என்னை இந்த பூமி சுற்றி வர ஆசை சின்ன சின்ன ஆசை சிறகடிக்கும் ஆசை என்னத்தான தேடுறேன் கட்டிட புருஷன் காணாத போன இன்னைக்கு கை வைக்க இல்ல
சுமாரா வருங்க. சுமாரா என்ன? 1000 2000
ஒரு 5000 இருக்குங்களா சொல்லுங்க தம்பி ஏல பெரிய சாமி மாப்ள என்ன புடி குடிச்சு பேச மாட்டாங்கறாரே அதானே ஏக்கறதுக்கு நிறுத்துக்கு 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 மாப்ளைக்கு மேலுக்கு நல்லா தான இருக்கு ஊனங்கின எதுவும் இல்லையே இல்ல பட்டணத்து புள்ளையள விட்டு விட்டு இங்க பொண்ணு பார்க்க வந்தீங்களே அதுக்குதே உனதா பாய் மூடு அவங்க நம்ம ஊர்ல பொண்ணு எடுக்க வந்ததே நாம செய்த அறிச்சோம் தம்பி நீங்க தப்பு எடுத்துக்காதீங்க ஆமா தம்பி கேட்ட என்ன தப்பு பொண்ண குடுக்குறமா பூவை குடுக்குறமா மனுஷா குறங்கானு தெரிஞ்சுக்க வேண்டாம் தம்பி படிச்ச பிள்ளை நீங்களே சொல்லுங்க தம்பி கை விரலாம் சரியா இருக்கா நீ பாத்துக்கிறீங்களா ஐயோ அது இல்ல தம்பி வேணா அந்த வீடு தூக்கிட்டு போய் காட்டட்டுமா ஐயோ வேணாம் தம்பி வேணாம் இல்ல வாங்க ஐயோ வேண்டாம் தம்பி பரவாயில்ல வாங்கம்மா வேண்டாம் ஐயோ வேண்டாம் தம்பி ஐயோ அக்கா தைரியமா இரு இங்கிலீஷ்ல கேள்விக்கிட்டா இங்கிலீஷ்ல பதில் சொல்லு எதுக்கு கவலைப்படாத ஊர்ல இருக்கிற எல்லா சமைக்கிட்டே நான் வேண்டியிருக்கேன் ரோசா நீ இங்கே இரு ஏமா அம்மா நம்ம இவ்வளவு பேர் சுத்தி இருந்தா பொண்ணு தலை நிமிந்து பார்க்க மாட்டான் இவனும் ஒரு வார்த்தையும் பேச மாட்டான் ரெண்டு பேரையும் தனியா விட்டுடலாம் அவங்க பேசிக்கிட்டோம் பிடிச்சிருக்கான்னு முடிவு பண்ணிக்கிட்டோம் என்னமா அது இப்படி பேசுறீங்க கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்ணையும் மாப்ள எப்படி தனியா பேச விடுறது சும்மா சிரிப்பு காட்டாதீங்கம்மா டவுனுக்காரங்கங்கிறதுனால தான் பொண்ணை கூட்டியாந்தோம் இல்லைன்னா பரிசம் போட்ட பிறகு தான் பொண்ணையே பார்க்க முடியும் அம்மா கிராமத்து வட்டாரத்தில் இதெல்லாம் சரிப்பட்டு வராதுமா அம்மா தமாஷுக்கு சொல்றாங்க இருங்க 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 அவங்க கேட்கறது தப்பு ஒன்றும் இல்லை கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடித்தனம் பண்ண போறது அவங்க அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறதுல தப்பு ஒன்றும் இல்லை அடியாதி ரோசா கேட்டியா தனியா பேசிக்க போறங்களா அஞ்சு வயசுல நெத்தின தடவை சூட ஏத்தி வச்சிருக்கேன் அக்காவை கட்டிக்க மாப்பிளைய எப்படியாவது சம்மதிக்க வச்சிரு பத்து பேருக்கு பொங்கி போடுறேன் போன தடவை வேண்டிக்கிட்ட நெய் விளக்கும் சேர்த்து ஏத்தி வச்சிடுறேன் எப்படியாவது சம்மதிக்க வச்சிரு தம்பி சும்மா தைரியமா பேசுங்க நானும் என் புருஷனும் வாழைத்தோட்டத்துல பேசாத பேச்ச நீங்க பேசிருப்பீங்க எங்கேயும் அந்த மனுஷனை பேச விட்ட அப்படியே அவனுக்கு கூடையில போட்ட அத்தனை காலையில அவுத்து விட்ட வந்த வாழ தெரியாது பாட்டிங்க மாநாடு மாதிரி நான் பிறந்தது படிச்சது எல்லாம் மெட்ராஸ்ல தான் இந்த மாதிரி கிராமத்துல இருந்ததே இல்லை அண்ணா கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஒரு கிராமத்து பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை எனக்கு இந்த ஊர் பிடிச்சிருக்கு இந்த வயல் இந்த அருவி இந்த மண் இந்த வாசனை இந்த பாட்டிங்க எல்லாம் பிடிச்சிருக்கு என்ன இப்படி பேசுகிறாக உள்ள ராமாயணம் படிக்கிறாங்களோ ஏடா சின்னாத்தா நீ சின்ன வயசுல படிக்காத வசதி அவிய படிக்க போறாங்க ஆமா இவ பெரிய தலாயினி ரெண்டு வருஷத்துல புருஷனை விரட்டி விட்டவல்ல ஏதாவது பேச உன் குரல கேக்குறேன் ஏதாவது சொல்லு ஸ்ரீதேவின்னு சொல்லு இல்ல கொல்லங்குடி கருப்பாயின்னு சொல்லு ஜஸ்ட் சே சம்திங் வாட் கம் அகைன் சாதமா பேசுக இது கல்யாணம் வேண்டாம் சொல்லிடுங்க எங்க அப்பா கிட்ட என்ன பிடிக்கலாம் சொல்லிடுங்க தமிழ கம்போ செவத்து சாந்திக்கு சும்மா நிக்காதவில்ல அந்த காப்பு தண்ணி எடுத்து தம்பிக்கு ஆட்டு கொடு பாவம் எனக்கு மாமா இருக்கா சௌந்தர பாண்டி புருஷன்
எல்லாருக்கும் குடும்ப பாக்க அத வெளி மாப்பிள பாக்குறது அவர் கட்டிக்கலாம் நான் இருக்க மாட்டேன் கல்யாணம் வேண்டாம் சொல்லிட்டு கொஞ்சம் மாம மக இருந்தா அப்புறம் சட போட்டு கண்ணாடி முன்னாடி போட்டோ எடுத்தான் போறீங்க ஏன் 500 மைல் வர வைக்கிறீங்க முதல்ல அவங்க அப்பா கிட்ட சொல்லிருக்க வேண்டியதானே பட்டணத்து தம்பிக்கு எவ்வளவு பேசினாலும் தீரல என் புருஷ மாதிரியே சரி உங்க அப்பாவுக்கு நானே விஷயத்த சொல்றேன் அப்பா கிருச்சனை வெட்டி போட்டுவாரு இப்ப நான் பண்றது அதுக்கு நிலத்தை பார்க்காம முகத்தை பார்த்து பேசினா இப்படித்தான் ஆகும் தொடச்சிரு தொடச்சிரு தம்பி பொண்ணு பிடிச்சிருக்கீங்க சும்மா வெக்கப்படாம சொல்லுங்க தம்பி ஆமா நம்ம செம்பவத்தை கேட்டிக்க கசக்குமா என்ன தம்பி முகத்தை பார்த்தாலே தெரியுத ரிஷி பிடிச்சிருக்கல தட்டு மாத்திக்கலாமா என்ன ஆகும் தம்பி இந்த கிழவிகள்லாம் சொல்றோம் எங்க சாபனைக்கு ஆளாகாத தம்பி அவளதான் நான் சொல்லுவேன் சமஞ்ச பிள்ளைய தூமரத்தண்டி கணக்கா குறுக்க நெடுக்க போக விடாதேன்னு சொன்னேன் கேட்டியா இப்ப பாரு இவளே வக்காளுக்கு சக்களத்தை வந்து நிக்கிறா நான் என்ன செஞ்ச உனக்கு என்னடி இப்ப அவசரம் தட்டுக்கிடுது சிரிச்சு சீர குறைச்சி ஒன்ன அவ பேர்ல தப்ப என்ன சிறுசு அது என்ன செஞ்சது என்னது இவதான் மாப்பிள முன்னால வளைவளை வந்திருக்கா அவர் இவளை பார்த்து மயில் ஆயிட்டாரு இப்ப கட்டினா இவளை தாங்கட்டுவேன்னு பிடிவாதம் பிடிக்கிறாரு சும்மா சும்மா என்னையே சொல்லாதீங்கப்பா அக்கா கல்யாணம் நடக்கணும்னு எத்தனை கோயில் போய் வேண்டியிருக்கேன் தெரியுமா கல்யாணங்கிறது ஆயன்காரத்து பயிரில் விதிப்படுதாமல நடக்கும் அவங்களுக்கு நம்ம ரோசாவை பிடிச்சிருந்தா ரோசாவை கட்டி கொடுத்துரு அப்பதா நான் கல்யாணம் எல்லாம் பண்ணிக்க மாட்டேன் வாய் புத்திர கழுத வந்தவன் எல்லாம் உன்னாலதான் இப்ப என்ன குடிமொழி போச்சு ராசா மாதிரி புள்ள நீ 800 தேடினாலும் கிடைக்காது அவங்களே வீடு தேடி வந்து கேட்டது உன் அதிர்ஷ்டம் தெரிஞ்சுக்க நம்ம ரோசாவும் செமஞ்சு 4 வருஷம் ஆயிடுச்சுல நாளை பின்ன கட்டி கொடுக்கணும்ல என்னம்மா நீ பேசுறது மூத்ததை வச்சுக்கிட்டு சின்னதுக்கு எங்கன கல்யாணத்தை முடிப்பேன் செம்பகத்துக்கு தான் ஒருத்த பிறந்து வளர்ந்து காத்துட்டு இருக்கானே பேசாம உங்க அத்தா செங்கையா கூட்டு அனுப்பி சவுந்தர பாண்டிய பரிசம் போட வர சொல்லுங்கிறேன் 30 வருஷம் விரோதத்தை மறந்துட்டு அவங்க வீட்டு வாசப்படி மிதிக்க நான் என்ன மானம் கட்ட சின்னமா ஆமாண்டா பெரிய பாக உங்க அப்பா ஆரம்பிச்சத நீ வளர்த்து விட்ட இப்ப உன் பிள்ளைகள் அந்த கூட்டத்துல சேரணுமா வேண்டாண்டா டேய் பொட்ட பிள்ளைங்கடா வாழ வேண்டியதுங்க உனக்கு பேர பிள்ளைங்களை பெத்து போட போறதுங்க அதுங்களை பழி வாங்காது நீ பாருல உன்னை பெத்த ஆத்தா சொல்றேன் போய் 2 கல்யாணத்தையும் சேர்த்து நடத்து Yeah.
எந்த சத்தம்? அது ரெண்டும் கூசும் தரி கண்டுபிடி என்ன சத்தம்? சின்னஞ்சிறு பொண்ணுக்கு ஆசரம்ப இருக்கு, எட்டு மேல எட்டு வச்சு கட்டில் வரை நெருங்க, முத்து மணி கோலு செங்க முத்தம் கேட்டு சீனுங்க, உள்ளிப்பு பூக்குது அடி வச்சு வெட்டுது, அது ரெண்டும் கூசுதடி கண்டுபிடி என்ன சத்தம்? கண்டுபிடி என்ன சத்தம்? கட்டிக்கொண்ட ஆணும் பெண்ணும் தொட்டு
ரோசா எங்க? உள்ளதானே இருந்துச்சு. உள்ள இல்லையே. இல்லையா? போயிட்டு வாபா. உனக்கு எங்க வீட்டு சமையல் பிடிக்குமோ பிடிக்காது தெரியல. இவ்வளவு உப்பு போடலாமா? கொஞ்சம் கறிக்கும். நீ பிரமாதமா சமைப்பியாமே. உங்க பாட்டி சொன்னாங்க அரை மணி நேரத்துல 50 பேருக்கு விருந்து வச்சுடும் என் பேத்தின்னு. ஆனா இந்த ரிஷிக்கு சாப்பாடுல அக்கறையே கிடையாது. எப்ப பார்த்தாலும் படிப்பு, மியூசிக் இல்லைன்னா அவனோட கம்ப்யூட்டர். பாதி நேரம் லைப்ரரியே கிடப்பான். பாத்ரூம்ல பேப்பர் படிப்பான் அரை மணி நேரம். அங்கே கிராஸ்வர்ட், அங்க போய் பாரு. 8-10 புத்தகங்கள். ஒரு நாளாவது சமையல் நல்லா இருக்குன்னு சொன்னதே கிடையாது. சமைச்சு அவன் நல்லா இருக்குன்னு சொல்ல வச்சுட்டு பாக்கலாம். என்ன சிகரெட்டா? முதல்ல அதை நிறுத்த சொல்லி பாக்கலாம். கொஞ்சம் நல்லா வந்தான் பாரு.
அதப்பா மால சீஃப் டாக்டர் சந்திரமூர்த்தியை பார்க்க போகிறோம். நாங்கள் இந்தியன் மிலிட்ரிக்கு நிறைய கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் செய்கிறோம், நிறைய கான்ஃபிடென்ஷியல் மேட்டர்ஸை கோடிங் அண்ட் டீ கோடிங் செய்கிறோம். அதனால் எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறவங்க, அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் செக்யூரிட்டி கிளியரன்ஸ் தேவை. அதான் அவனை என் சீஃப் கிட்ட கூப்பிட்டு போகிறேன். நான் சொல்கிறது புரியுதா? இரு. Come in. All right. அடுத்த சனிக்கிழமை தானே தண்டா ஜாதாகனா? கோய் பாத்னே, ஐ வில் பி தேர் இன் காஷ்மீர். ரெண்டு மூணு நாள் போதும், எந்த கிரிப்டோ கோடா இருந்தாலும் சரி. ஓகே, தேங்க்யூ. ஹலோ ரிஷி, கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ சார். இதுதான் என் ஒய்ஃப். எது? ஏன் இங்கே நிற்கிற? நீங்க தானே இருன்னு சொன்னீங்க. சரி உள்ள வா. கம் மை கேர்ள். ரிஷியோட சீஃப் நான், ஆஃபீஸில் மட்டும்தான். பேரு சந்திரமூர்த்தி. ரிஷியை கட்டிக்க ஒரு அப்பாவி பொண்ணு கிடைச்சிட்டா. சிட் டவுன். இந்த ஆளை நீ இஷ்டப்பட்டு தானே கல்யாணம் கட்டிக்கிட்ட? உன் பேர் என்ன மசன்ன? ரோஜா. நீ சும்மா இரு, உனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை, நீ இதில் தலையிடாத. எந்த ஊரும்மா? ஒரு குக்கிராமம் சார். குக்கிராமம் ஒன்றும் இல்லை, சுந்தர பாண்டியபுரம். திருநெல்வேலி ஜில்லா, நம்ம ஊர் பொண்ணு. அதான் கலையே அசத்தலாக இருக்கு. நம்ம ஊர் தமிழ் கேட்டு எத்தனை நாள் ஆச்சு தெரியுமா? இவன் தமிழ் காதில் கேட்க முடியாத தமிழ், மெட்ராஸ் தமிழ். ஆமாம், உங்கள் ஊரில் தானே அந்த முத்தாலம்மன் கோவில் இருக்கு? இல்லை, அது எங்கள் ஊரில் இல்லைங்க. எங்கள் ஊருக்கு கிழக்கே 40 மைல் இருக்கு. நாங்கெல்லாம் அங்கே பூச்சொரி திருவிழாவுக்கு தான் போவோம். சித்திர திருவிழா இல்ல? இல்ல, அது தை மாசம். இது வண்டி கட்டிக்கிட்டு கூட கூடியா பூ எடுத்துட்டு கூழ் ஊத்த போவோம். நான் பார்த்ததே இல்லையே. சார், உங்க கூட்டு வந்தது செக்யூரிட்டி கிளியரன்ஸ்க்காக. நான் உன் சீஃப், என்னையே பயமுறுத்துறிய? உன்னை பயமுறுத்தி வச்சிருக்கானா? வீட்டில் அம்மாவும் பிள்ளையும் இங்கிலீஷ்லேயே பேசிக்கிறாங்களே. ஆமாம். வேற என்ன நல்லா சொன்னா? மேலதிகாரி கிட்ட உனக்கு பேச தெரியாது, வாயை மூடிட்டு சும்மா இரு. நீ வாயை திறந்தா உன் இக்னரன்ஸ்லாம் வெளியே வந்துடும். இக்னரன்ஸ்? இக்னோரன்ஸ். அவன் புக்குவாம், அவனை பார்த்து பயப்படாத, நான் பார்த்துக்கிறேன். இதை பாருப்பா, எங்கள் ஒரு பொண்ணு, பயம் அச்சம் இதெல்லாம் கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோ. ரோஜா, உனக்கு இந்த பணியார சீ தெரியுமா? சார், செக்யூரிட்டி கிளியரன்ஸ்க்காக சொன்னீங்க. அதெல்லாம் தேவையில்லை. எங்கள் ஊர் பொண்ணுக்கு செக்யூரிட்டி கிளியரன்ஸ் அதெல்லாம் தேவையில்லைப்பா. இந்த வெள்ளை வெளியர்னு இருக்குமே பால் பணியாரம் தும்புப்பூ மாதிரி, அது செய்ய தெரியுமா? நல்லா செய்வேன். காஷ்மீர் போயிட்டு அடுத்த வாரம் திரும்பி வருவேன். வந்த உடனே நேராக உங்கள் வீட்டுக்கு தான் வருவேன். அப்போது சுட சுட ஆவி பறக்க அந்த பணியாரம் செய்து கொடுக்கணும். என்னப்பா, கண்டிப்பாக வாங்க, பணியாரம் செய்து தரேன்னு சொல்ல மாட்டேங்கிறா? அடுத்த வாரம் நான் இங்கே இருக்க மாட்டேன், எங்கள் ஊருக்கே திரும்ப போயிடுவேன். வந்து 4 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள என்ன? எங்கள் அம்மாவை பார்க்கணும். அதான் 18 வருஷம் அம்மா போடைய பிடிச்சிட்டு சுத்தியாச்சுல்ல, போதாதா? நான் ஊருக்கு போகிறேன். என் அருமை பட்டிக்காடே, இனிமே இதுதான் உன் ஊர், இங்க தான் உனக்கு வீடு, நான் தான் உன் புருஷன். இல்ல, இது என் வீடு இல்ல, எனக்கு இங்க பிடிக்கல, நாட்டுமே இல்ல. இங்க நான் இருக்க கூடாது, இது என் ஜென்பக அக்கா இருக்க வேண்டிய வீடு. என் அக்கா இப்படி ஏமாத்திட்டீங்களே. அதான் கோமா, அதனாலதான் இவ்வளவு நாள் ஊமன் இருந்தியா? உங்களுக்கு மனசாட்சியே இல்ல, நெஞ்ச தொட்டு சொல்லுங்க. நீங்க செஞ்சது உங்களுக்கே நியாயமா படுதா? எங்க அக்கா மாதிரி குணத்தை 8 ஊருக்கு 7 ஜென்மக்கு தேடினாலும் பார்க்க முடியாது. அவளுக்கு போய் வேண்டாம்ட்டீங்களே.
அக்கா பாத்து பேசிட்டு திடீர்னு இவ்வளவு கட்டிக்கல, நீ என்ன போய் காட்டிட்டீங்களே? மனசு எப்படி துடிச்சிருக்கும்! இனிமே நான் என் அக்காவை எப்படி ஏற எடுத்து பாப்பேன்? ஜென்மத்துக்கு அவங்க முழுக்க நாதி இல்லாம செஞ்சுட்டீங்களே. ஊர் ஜனங்கள் எல்லாம் தூத்துனாங்க, கரைச்சு கொட்டினாங்க. ஏதோ நாதான் உங்க முன்னால வந்து வசம் பண்ணி மயக்கிட்டேன். கொஞ்சம் பேச விடுறியா? படிச்சா போதுமா? மனசு வேண்டாம். உங்க பட்னர் காலத்துல வளர்க்கா இருக்கா? இந்த பொண்ணு வேண்டாம். நீ படி பேசிட்டே இருந்தா படி செய்றங்க. இதென்ன பொம்மை கரையா? நான் சொல்றத கொஞ்சம் காது கொடுத்து கேளு. கேளுப்பியா? எலக்கா இப்படி கேக்க வரையா இல்லையா? நான் உங்க அக்கா வேண்டாம் சொல்லல. அவங்க தான் என்ன பிடிக்கலன்னு சொன்னாங்க. எனக்கு எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல. வாட்? கம் அகைன். நீங்க போய் சொல்றீங்க, எங்க அக்கா அப்படி எல்லாம் பேசாது. அந்த காப்பு கண்ணி எடுக்க தம்புக்கு ஆட்டு கொடு. சாமி சத்தியமா சாரி. எனக்கு
செய்யணுமே. சொல்லுங்க சார். ஒரு இம்பார்ட்டன்ட் அசைன்மெண்ட்டுக்காக நான் காஷ்மீர் போக வேண்டியிருந்தது. என்னால் போக முடியல. ஒன்னத்தான் போக வேண்டி வரும். என்ன காரியமா சார்? பேர்மலாவில் ஒரு மிலிட்ரி அவுட் போஸ்ட் இருக்கு. வெளிநாட்டிலேருந்து ஒரு செய்திகளை அங்கே இன்டர்செப்ட் பண்ணுறாங்க. அது கிரிப்டோவில் இருக்கு. அதை நீ தான் டேக் அவுட் பண்ணணும். அது ரெண்டு நாள் வேலை தான். சுனில் டாண்டன் எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சிருவாரு. இது ரொம்ப அர்ஜென்ட் அசைன்மெண்ட், தெரியுமா? டெஃபினெட்லி சார். காஷ்மீரில் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஒன்று நான் அனுப்பணுமே சொல்லி ரொம்ப வருத்தப்படுறேன். அதுக்கு என்ன சார், காஷ்மீரும் இந்தியாவில் தானே இருக்குது. இந்தியாக்குள்ளே இருக்கிற எந்த மூலைக்கும் போகிறதுக்கு நாம ஏன் பயப்படணும்? தேங்க்யூ, தேங்க்யூ ரிஷி. ஆனால் மிலிட்ரி செக்யூரிட்டி எல்லா ஏற்பாடுகளும் பண்ணிவிடுவாங்க. யூ நீட் நாட் வரி அட் ஆல். ஓகே சார், நான் பார்த்துக்கிறேன். ரோஜா, வெள்ள பணியாரம் ஞாபகம் வச்சுக்க. சீக்கிரமாக உடம்பை குணப்படுத்திக்கிட்டு வெளியே வாங்க, செஞ்சு வைக்கிறேன். ரிஷி, நீ தான் சாட்சி. தந்தி கொடுத்துருக்கேன், அவர் வந்து ஒன்று கூட்டு போவார். உன் இஷ்டப்படி உன் கிராமத்துக்கு போகலாம். உனக்கு எப்போ இங்கே வரணும்னு தோணுதோ அப்போ வந்தால் போகிறோம். சொல்கிறது புரியுதா? இனிமே அந்த கிராமத்தில் எனக்கு என்ன வேலை? என்னை விட்டுட்டு போகாதீங்க, என்னையும் கூட கூட்டிட்டு போங்க. காஷ்மீருக்கா? அதான் சாமி மேலே சத்தியம் பண்ணி மன்னிப்பு கேட்டேன்ல. அதெல்லாம் வேணாம், நீ உன் கிராமத்துக்கே போ. அத்த வாங்க, நீங்க வாங்கல. என்னம்மா, சீக்கிரம் வாங்க. என்னது, நீங்களே வந்து பாருங்க. அத்த, என்னை விட்டுட்டு போவேன் சொல்லுங்க, என்னையும் கூட கூட்டிட்டு போ சொல்லுங்க. டே, கல்யாணம் ஆகி வந்து ஒரு வாரம் தான் ஆச்சு, விட்டுட்டு போறேன்னு சொன்னா எப்படி? என்னமா நீ அவ கூட சேர்ந்துட்டு? பாவண்டா, சின்ன பொண்ணு, புதுசா கல்யாணம் ஆனது இல்ல, கூட்டிக்கிட்டு போ. நான் என் பொட்டி பொடுக்கெல்லாம் கூட கட்டி வச்சிட்டேன். வெறிச்சோடி கிடக்கு. கர்ஃபியூ, கர்ஃபியூ நடமாட தடை. ஏன்? செக்யூரிட்டி. இங்கே தீவிரவாதிகள் நிறைய இருக்காங்களே, அவங்கள கட்டுப்படுத்த. கொஞ்சம் பயமா இருக்கு.
நீங்க
ரோஜா, 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 மான்சிங், ஜீ சார், மேரி வைப் குதேகா, நேன் சார், ரோஜா, சரியா தெரியல. ஆனா எல்லா சமயம் ஒண்ணுதான் அப்பதான் சொல்லும். அதனாலதான் உன்கிட்ட வந்திருக்கேன். உனக்கு தமிழ் புரியும்ல? நீ சாமி, உனக்கு எல்லாம் தெரியும். ஊர்ல இருந்து வரதுக்கு முன்னால நான் என் சாமி கிட்ட சண்டை போட்டுட்டு வந்துட்டேன். எனக்கு இந்த மாதிரி புருஷனை கொடுத்துருக்கியே, இனிமே நான் உனக்கு கும்பிடவே மாட்டேன், உன் பக்கம் தலை வச்சு படுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஆனா இப்பதான் தெரியுது எனக்கு எவ்வளவு நல்ல புருஷனை கொடுத்துருக்காருன்னு. தெரியாம சொல்லிட்டேன். வடக்கத்தி சாமி, நீ தான் போய் என் சாமி கிட்ட எடுத்து சொல்லணும். நான் இங்க தேங்காய் உடைச்சிடுறேன், நீ அங்க போய் சொல்லிடுவேல? மறக்க மாட்டியே? இந்த ஊர்ல தேங்காய் உடைச்சா கூட தப்பா? அம்மா, யாரு வடக்கத்தி சாமியா பேசுது? அம்மா, தமிழ் கேக்குது? நான் பேசாத பாஷைகளே இல்ல. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், இந்தி, உருது, இங்கிலீஷ், ஜெர்மன், பிரெஞ்சு, கிரீக், அரேபியன், பெர்ஷியன், எல்லா பாஷைகளிலும் பேசுவேன். கடந்த காலம் சொல்லுவேன், நிகழ்காலம் சொல்லுவேன், வருங்காலமும் சொல்லுவேன். என்ன தமிழா? நான் தான் அச்சு மகராஜ் ஃப்ரம் பொள்ளாச்சி. இங்க டூரிஸ்ட் கைட், ஜோஷியம், ஆயுர்வேதம், அலோபதி, ஹோமியோபதி, சீதாபதி, கணபதி, லக்ஷ்மி பதி எல்லாம் நான் தானுங்க. ஆல் இன் ஆல் நம்ம தானுங்க. வா வா வா, கைய காட்டு, ஜோசியம் பாப்போம். ஏராளமா டூரிஸ்ட் தான் வருவாங்க இங்க, இப்பெல்லாம் டெரரிஸ்ட் தான். ஆமா, நீங்க டூரிஸ்டா டெரரிஸ்டா? ஐயோ, அவங்க வேலை விஷயமா வந்திருக்கோம். இப்ப காஷ்மீர்ல இருக்கிற பிரச்சனைக்கு அப்படி என்ன வேலை உங்களுக்கு இங்க? பெரிய வேலை, கிரிப்டாலஜி ஏதோ சொன்னாங்க, சரியா புரியல. அப்படின்னு ஒண்ணு இருக்குதோ? துவா ராஜா, அடுத்த வாரமே நான் பொள்ளாச்சி போறேன். ரயில் டிக்கெட்டு, பஸ் டிக்கெட்டு, பிளாட்ஃபார்ம் டிக்கெட்டு எல்லாம் எடுத்தாச்சு. நமக்கு இந்த துப்பாக்கி குண்டெல்லாம் சரிப்பட்டு வராதுப்பா. ஏற்கனவே ஆயில் ரயில வேற ஒரு கோடு இருக்கு. அடுத்த முறை உனக்கு ஜோசியம் பார்க்கணும்னா நீ பொள்ளாச்சி தான் வரணும். அவர்தான். அவர்தானா? Sure.
क्या बोल रही है, क्या प्रॉब्लम, क्या चाहिए रॉबरी? मद्रास से जाने वाला किसी आदमी को बुलाना यार, अरे कोई है? भाषा बोलने वाला आदमी यार, आप जरा एक मिनट इधर बैठ जाइए प्लीज। एक मिनट बैठ जाइए, मैंने रोड लगे तो पुत्र बैठ जाने ये पुष्ट कर दिया बैठा गया। एक मिनट तो ये ना तो वो कबड़ी पड़े तो पैक करते हैं तो बैठा गया। कुछ के लिए भी यार तो पास है ना, पता नहीं कौन है ना उनके। क्या बात है, जरा बताइए तो क्या हुआ? माय हस्बैंड एटेन पीपल टेक अवे अबडक्शन टेक अवे व्हेन इनकी मॉर्निंग कहां टेंपल தமிழ்நாட்டைச் சேர்ந்த ரிஷிகுமார் என்னும் கம்ப்யூட்டர் இன்ஜினியர் இன்று காலை ஸ்ரீநகரில் கடத்தப்பட்டுள்ளார். பிரசித்தி பெற்ற குல்மார்க் கோவில் அருகிலிருந்து அடையாளம் தெரியாத சிலர் இவரை கடத்தி சென்றுள்ளனர். சென்னையைச் சேர்ந்த ரிஷிகுமார் தொலை தொடர்பு நுணுக்கங்கள் சம்பந்தமாக இந்திய ராணுவத்திற்கு ஆலோசனைகள் வழங்குவதற்காக காஷ்மீர் சென்றிருந்தார். ரிஷிகுமார் கடத்தப்பட்டதை தொடர்ந்து இந்திய ராணுவமும் எல்லை பாதுகாப்பு படையும் ஜம்மு காஷ்மீர் காவல்துறையினரும் உஷார்படுத்தப்பட்டுள்ளனர். ரிஷிகுமாரை கண்டுபிடிப்பதற்கான எல்லா வகையான முயற்சிகளையும் அவர்கள் மேற்கொண்டு வருகின்றனர். किसने खोले? बम्बले पे आड़ी किरण आरी दिखा। किसने इजाजत दी थी इसके हाथ खोलने की? पट्टा पायल। माया मुड़ा।
அவன் நாங்க எதுவும் செய்ய மாட்டோம். நீ பயப்பட வேண்டாம். ஆனா காரணம் இருந்தா உன்னை கொல்லவும் தயங்க மாட்டோம். எங்களுக்கு ஒரு உயிர் பெரிய வேலையில. எப்படி தமிழ் பேசுற? தமிழ் எப்படி தெரியும்? உங்களுக்கு என்ன வேணும்? ஆசாதி விடுதலை. யாரோட விடுதலை? எங்களோட விடுதலை. இந்த காஷ்மீரோட விடுதலை. இங்க இருக்கிற ஒவ்வொரு காஷ்மீரியோட விடுதலை. அரக்கி ஆசாதி, எஸ்கி ஆசாதி, எஸ்கி ஆசாதி, நெறி ஆசாதி. இங்க பொறக்க போற சின்ன சின்ன குழந்தைகளோட விடுதலை. இங்க இருக்கிற செடி கோடி மரம் மலை எல்லாம் தொலைப்படுதலை. உங்க கிட்ட இருந்து விடுதலை. ஹலோ அத்தை, அத்தை நான் ரோஜா. என்ன எதுவும் தெரியல அத்தை. ஹலோ எங்க இருக்காங்க, எப்படி இருக்காங்க ஒண்ணும் தெரியல. ஹலோ நீங்க சொல்லுங்க. बीस साल रहेगा, तीस साल के बाद आपको बहुत पैसा मिलेगा. अभी मेरा पैसा दे दो. एम पैसा है ना कुड़ा. ये लो. आयुल रह गई कान मड़ा. अच्छा लंबा उम्र है. बोलो ना. ஐயோ கடைசியில ஏன் ஆயுள் ரேக கே ஆபத்து வந்துச்சே. என்ன பண்ணுறேன் மகாராஜ்? சொல்லுங்க. அவனை இன்னும் மூணு நாள்ல விட்டா உன் புருஷனை விட்டுருவாங்களாம்மா. வேற என்ன எழுதிருக்கு? மேல படிங்க. மூணு நாள்ல விடலன்னா? விடலனா ரொம்ப குழப்பம் ஆயிடுமா. எதை தப்பிச்சு சொல்லுங்க அச்சு. விடலன்னா டவுனால் எதிரில் கைவிரல் மட்டும் பார்சல்ல கிடக்குமா. மறுநாள் அவந்தி சாமி கோயில் பக்கத்துல கால் விரல் மட்டும் கிடக்குமா. ஒரு வாரத்துல என்ஜினியர் துண்டு துண்டா வந்து சேருவார். எழுதிருக்காளுக்கம்மா சண்டாளுக்கு சண்ட.
கண்டு மணிக்கு சொல்லிருக்காங்க. இப்ப நீங்க என்ன செய்ய போறீங்க? சார், ये पेपर में जो लिखा है इनके बारे में कुछ मालूम हुआ? देखो भैया, केस अभी हमारे हाथ में नहीं है, केस मिलिट्री वालों ने ले लिए, हम कुछ नहीं कर सकता. नो पुलिस नाउ आर्मी गो आर्मी. यानी कल संगत इला தெரியாத அத இந்த போலீஸ் காரங்க இருக்காங்க இல்ல ஒரு 10 20 பேர் அனுப்பி எப்பயாவது ஒரு தேடி கண்டுபிடிக்க சொல்லுங்க சார். अरे इसको समझाओ ना, हम कुछ नहीं कर सकता है, जो करेगा कर्नल वी रॉयप्पा. उठे जाओ. अच्छा सर, मैं बता दूं. मां, நீங்க சும்மா ஆமா ஜாமி போடாதீங்க. அவங்க மூணு நாள் கேட வச்சிருக்காங்க, இப்ப இவர் என்ன செய்ய போறாரு? அம்மா, இவரால ஒண்ணும் செய்ய முடியாதுமா, கேஸ் ஆர்மி கையில போயிடுச்சு, இனி எது வேணாலும் கர்னல் ராயப்பா தாம்மா. அப்ப அந்த கர்னலையும் வர சொல்லுங்க, அவர் வர வரைக்கும் நான் அந்த இடத்த விட்டு போக மாட்டேன்னு சொல்லிருங்க. ரோஜா, ரோஜா, என்னம்மா இது? மாட்டேன், எவ்வளவு நேரம் ஆனாலும் சரி, எதுவும் தெரிஞ்சுக்காம நான் அந்த இடத்த விட்டு போக மாட்டேன். ஏடங்க சாப்பாடு உனக்கு கிடைக்குமா தெரியல. உனக்கு எப்படி தமிழ் தெரியும்? நீ கே போல்ற பாய், உங்க ஊர்ல தான் படிச்சேன், கோயம்புத்தூர்ல அக்ரிகல்ச்சர் காலேஜ் 4 வருஷம். आराम से खाओ, डरो मत। तुम्हारी सरकार वसीम खान को छोड़ने के बाद हम लोग तुमको छोड़ देंगे। उसको समझा दो। क्या पढ़ा? बाय पढ़ा था। उनका सरकार वसीम खाने विड़तले संजय उड़ने, उन्हें नांगे विड़तले संजय डबा मने। चल रहा। समझे? खाओ भाई खाओ। यार इंदा वसीम का? ये तूने पैरों कोला पनीर का? நான் தயாரா இல்ல. என் விடுதலைக்கு ஒரு குலகாரன விலையா கொடுக்க தயாரா இல்ல. கியா உன் சம்மதத்தை யார கேட்டாங்க? சாப்பிட. என் உயிரே போனாலும் சரி, என்ன பணைய வச்சு உன் வசீம்கான வெளியே கொண்டு வர முடியாது. தமிழ் திமரா? இல்ல, இந்திய திமிர். கர்னல் சாப், ஏ ரிஷிகுமார் க பத்னியே இந்த தமிழ்ல பேசنا போதும். என் புருஷன் காணாம போய் 3 நாள் ஆச்சு. அவர் எங்க இருக்காரு, எந்த மேனிக்கு இருக்காருன்னு ஒன்னு தெரியல. நீங்க எல்லாம் ஆர்மிங்கறீங்க, மிலிட்டரிங்கறீங்க, பெரிய பெரிய பதவியில இருக்கீங்க. ஆனா என் புருஷனை கண்டுபிடிச்சு கொடுக்க மாட்டேங்கறீங்களே. என் புருஷன் உங்க விஷயமா தான வந்தாரு. நீங்க எல்லாம் தான அவருக்கு பாதுகாப்பு கொடுப்போம்னு வாக்கு கொடுத்தீங்க. இப்போ நீங்க அவரை தேட கூட மாட்டேங்கறீங்களே. எப்ப என் புருஷனை கண்டுபிடிச்சு கொடுக்க போறீங்க? எப்ப அந்த பாழா போன வாசிம் கண்ண கொடுத்து என் புருஷனை திருப்பி கூட்டிட்டு வர போறீங்க? அந்த வாசிம் கண்ண யாரு தெரியுமா? அவன் யாரான்னு எனக்கு என்ன? எனக்கு புருஷன் வேணும். 43 பேரை கொலை பண்ணிருக்கான், இப்ப உங்களுக்காக அவனை விட்டுட்டா இன்னும் 43 பேரை கொலை பண்ணுவான், பரவாயில்லையா? எனக்கு புருஷன் வேணும். இன்னைக்கு இவனை விட்டுட்டா நாளைக்கு வேற யாராவது கொடுத்துருவாங்க, ஜெயில இருந்து 50 பேரை விடுதலை பண்ண சொல்லுவாங்க, நாடு என்ன ஆகும்? எனக்கு இப்ப நாட்டை பத்தி கவலை இல்ல, என் புருஷன் தான் வேணும். சுப்! நீ யாரு? இந்தியாவில பிறக்கல? இது உன் தாய்நாடு இல்ல? இந்த மண்ணில் உனக்கு உரிமை இல்ல, மரியாதை இல்ல? உன் வீடு தான் முக்கியமா, நாடு முக்கியம் இல்ல? தீவிரவாதிகளா சேர்ந்து நாட்டை சுக்குநூறாக்க பாக்குறாங்க, அத பத்தி உங்களுக்கு கவலை இல்ல? உன் வீடு உன் புட்டு தான் முக்கியம், மண்ணு முக்கியம் இல்ல? இந்த கேம்ப்ல எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா உனக்கு? தெரியுமா? 3000 பேர். மழை பனி குளிர் எல்லாத்தையும் தாண்டி சாவுக்கு துணிஞ்சு எல்லையில நிக்கிறாங்க. ஒவ்வொருத்த குடும்பமும் 1000 மைல் தள்ளி இருக்கு. அவங்களா உன்ன நினைச்சா இந்த நாடு இருக்காது. இந்த ஊர்ல என்ன நடக்கு தெரியுமா? யுத்தம். அதுல எத்தனை பேர் செத்துருக்காங்க தெரியுமா? இன்னசென்ட் சோல்ஜர்ஸ், குழந்தைங்க, பொம்பளைங்க, அப்பாவிங்க, இவங்க அத்தனை பேரோட உன் புருஷன் உயிர் முக்கியமா? நடத்திட்டு போனது என் புருஷனா இல்லாம ஒரு மந்திரியோட பையனாவோ பொண்ணாவோ இருந்திருந்தா நீங்க இதேதான் சொல்வீங்களா? மந்திரியோட பொண்ணுனா மட்டும் அந்த உயிருக்கு வேலை வசதியா? என் புருஷன் உயிர் எந்த வகையில குறைச்சல்? அரசாங்கம் என் புருஷனை காப்பாத்துற வேலையை உங்ககிட்ட கொடுத்துருக்கு. என் புருஷனுக்கு என்ன ஆனாலும் நீங்க தான் பொறுப்பு. அவங்கள திரும்பி கொண்டு வர வரைக்கும் நான் இந்த ஊரை விட்டு போக மாட்டேன், உங்களை விட மாட்டேன்.
உனக்காக ஒண்ணு கொண்டு வந்திருக்கேன். என்னது 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 என்னது? கண்ண முடிக்க அப்பதான் கொடுப்பேன். கண்ண முடிக்க. வசீம் கானை விடுதலை செய்ய அவகாசம் வேணுமா? உங்க சர்க்காருக்கு நீ இன்னும் உயிரோட இருக்கேன் சாட்சி வேணுமா? உன் குரலை கேட்கணுமா? வசீம் கானை விடுதலை செய்யலைன்னா நீ உயிரோட திரும்பி வரமாட்டேன்.
ராஜா எங்கே நீ எங்கே கண்ணீர் வழியுதடி கண்ணீர் காதல் ரோஜா எங்கே நீ எங்கே கண்ணீர் வழியுதடி கண்ணீர் கண்ணுக்குள் நீதான் கண்ணீரில் நீதான் கண்மூடி பார்த்தால் நெஞ்சுக்குள் நீதான் என்னானதோ ஏதானதோ சொல் ரோஜா எங்கே நீ எங்கே கண்ணீ வழியுதடி கண்ணீ என்னை தீண்டினால் சேலை தீண்டும் ஞாபகம் சின்ன பூக்கள் பார்க்கையில் தேகம் பார்த்த ஞாபகம் வெள்ளி ஓடை பேசினால் சொன்ன வார்த்தை ஞாபகம் மேகம் ரெண்டு சேர்கையில் மோகம் கொண்ட ஞாபகம் வாயில்லாமல் போன வார்த்தை இல்லை பெண்ணே நீ இல்லாமல் போன வாழ்க்கையில்லை கண்ணி முள்ளோடுதான் முத்தங்களா சொல் சொல் காதல் ரோஜா எங்கே நீ எங்கே கண்ணீர் வழியுதடி கண்ணீர் கண்ணுக்குள் நீதம் கண்ணீரில் நீதம் கண்ணூரை பார்த்தால் நெஞ்சுக்குள் நீதம் என்னானதோ வீசுகின்ற தென்றது வேலையில்லை நின்று போ பேசுகின்ற வெண்ணினால் பெண்மையில்லை போய்ந்து போ பூ வளர்த்த தோட்டமே கூந்தலில்லை தீர்ந்து போ பூமி பார்க்கும் வானமே புள்ளியாக தேய்ந்து போ பாவையில்லை பாவை தேவை என்ன தேவை ஜீவன் போன பின்னே சேவை என்ன சேவை உள்ளோடுதான் முத்தங்களா சொல் ரோஜா எங்கே நீ எங்கே கண்ணீர் வழியுதடி கண்ணீர் கண்ணுக்குள் நீதம் கண்ணீரில் நீதம் கண்ணீர் பார்த்தா நெஞ்சுக்குள் நீதம் என்னானதோ ஏதானதோ சொல் எனக்கு அந்த வசிம் கண்ண பார்க்கணும். யாரு? ஜெயில இருக்கானே அந்த கொலகார பாவியா? சாட்சிக்கார கால விழுத்தோட சண்டைக்கார கால விழுது மேல். ஐயோ, நீ என்ன ஆள விடுமா? இதெல்லாம் நம்மளால முடியாது. நான் இன்னைக்கே ரயில் ஏறி ஊருக்கு கிளம்புறேன். எனக்கு இந்த வாசிம் கான வேணாம், காஷ்மீரம் வேணாம். ஊர்ல என்ன நம்பி 35 பேர் இருக்காங்க. நீங்க வந்தாலும் வர வழியா போனாலும் நான் போய் பார்க்க போறேன். என்னம்மா நீ இப்படி இப்படி வாதம் பிடிக்கிற? அந்த வாசிம் கான் யாரு? அவனை போய் பார்க்கணும்ன்றிய. வேண்டாமா. நீங்க கூட்டிட்டு போறீங்களா இல்லையா? மாட்டேன். இந்த அச்சுக்கு உயிர் மேல கொஞ்சம் ஆசை இருக்கு.
நீ ஆள விடுதாய். கண்டிப்பா போய் தாங்கணுமா. வர்றம்மா, எனக்கு இன்னும் கொலைலாம் நடக்குதும்மா. நமஸ்தே பாய் சாப். நாய் அஸ்ஸலாமு அலைக்கும். சப் குச் டீக்கே. லாங் லைஃப் இன் ஜெயில். என் புருஷனை விட்டு சொல்லுங்க. சொல்லுங்க அச்சு. சப் இன்கு பத்தி ஆப் கார் மேன் கா பாஸ் ஹை வோ இன்னசென்ட் ஆத்மே உன்கு சோர் போலோ தஃபா ஹோ ஜாவோ. கல்யாணம் ஆயி ஒரு மாசம் தான் ஆயிருக்குன்னு சொல்லுங்க. பாருங்க மஞ்ச கயிறு, அவர் ரொம்ப நல்லவர். அப்புறம் என்னை பிடிச்சிட்டு போய் கொன்னூர் வேணா, அது எந்த ஒரு நியாயம்? தூ இந்துஸ்தானிய அவை தேரி பரவான மா. கேளுங்க இவங்களுக்கு இந்தியால பிடிக்கலாம் போக வேண்டியதானே? ஏன் இவங்க வெறிக்கு இருக்கிறவங்களெல்லாம் சொல்லி வாங்குறாங்க? ஏ ஹமாரி மன்சில் ஹை, ஹமாரா மக்சத் ஹை, உஜே பாலே கே லியே ஹம் குச் பி கரேங்கே. எந்த மாதிரி ஆள் நீ? ஒரு ஊர் சந்திச்சு உன்ன பேரை வேலைக்கு வாங்குற, எந்த பேரை பண்ண வந்தாங்க தீரும்? எனக்கு புருஷ வேணும். அவசியமா என்ன கொல்ல வைக்காத, கசம்
ஓபல் செக்கர். எத்தனை பேர் கொண்டு இருக்க? 20 30 மேல. ஏன் ஆசாதி மக்சத ஹமாரா லீடர்ஸ் இருக்காங்க, ஆர்டர்ஸ் இருக்கு. யார் உங்க லீடர்ஸ்? இந்த நாட்டில் இருக்காங்களா இல்ல பக்கத்து நாடா? லீடர் சொன்னா யார் வேணா கொல்லுவியா? இதோ உன் தம்பி சொன்ன கொல்லுவியா? கொல்லுவேன். உன் தங்கைய கொல்லுவேன். உன் அம்மாவ கொல்லுவேன். ஏன் ஜஹான்? அப்படின்னா உனக்கு புரியாது. இது புனித போர். யாருக்கு எதிரா? உங்க இந்தியா. மஷின் கன் எடுத்துட்டா உங்க பிரச்சனை எல்லாம் தீந்துருமா? இவ இருக்கலாமா கொலை செஞ்சுட்டா எல்லாம் சரியாயிடுமா? காஷ்மீர்ல காலங்காலமா இருந்த 3 லட்சம் குடும்பத்தை எப்படி வரட்டி அனுப்பிட்டீங்களே? அவங்க எங்க போய் எப்படி உயிரோட இருப்பாங்க? இந்த மண் அவங்களுக்கும் சொந்தம் இல்லையா? பச்சை குழந்தைங்க எல்லாம் வீடு இல்லாம சாப்பிட வழி இல்லாம என்ன செய்யும்? பெத்தவங்களையும் கூட பிறந்தவங்களையும் வீட்டு விட்டு விரட்டிட்டு இந்த வீடு எனக்கு தான் சொந்தம்னா அது எப்படி நியாயம்? யூ ஆர் ஆல் மிஸ்கைடட். யாரோ சொல்றத கேட்டு துப்பாக்கியோட அலையறீங்க. வெளிநாட்டுக்கார மூடத்தனமா தொண்டி விடுறான், அதை கேட்டு இப்படி அழிக்கிறீங்க. உலகத்திலே விலை மதிக்க முடியாது ஒண்ணு, உங்க உயிர். அதை இழக்கிறீங்க. எங்களுக்கு உயிர் முக்கியம் இல்ல, காஷ்மீர் தான் முக்கியம். அதை விட இன்னும் உயிர் மேல உனக்கு உரிமை இல்லை. உங்க பிரச்சனை பேசி தீர்க்க வேண்டிய பிரச்சனை. இது பேசினா தீராது, பிரிஞ்ச தான் தீரும். பிரியாது, இந்தியா பிரியாது. என்பகக்கா, நீயாவது சந்தோஷமா இருக்கேன்னு சொல்லுக்கா. உனக்காவது எல்லாம் நல்லபடியா நடக்குதுன்னு சொல்லுக்கா. நான் ஏதோ பெருசா பாவம் செஞ்சிருக்கேன், இல்லாட்டி எனக்கு இந்த மாதிரி ஒரு கஷ்டம் வராது. என்னால தாங்க முடியலக்கா. ஒவ்வொரு நாளும் இங்க வந்து போயிட்டு இருக்கேன். அவரை பத்தி ஏதாவது தகவல் கிடைக்கும்னு, அவரை எப்படியான தேடி கண்டுபிடிச்சு கொடுப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கையில உயிரை கையில பிடிச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்கேன். அவர் எங்க இருக்காரு, எந்த நிலைமையில இருக்காருன்னு ஒண்ணு தெரியல. ஒவ்வொரு இடமா போய் தேடிட்டு இருக்கோம். அவர் போட்டோவை காட்டி யாருக்கான்னு விவரம் தெரியாதான்னு முயற்சி செய்யறோம். என்ன ஏதோ தெரியல. ஆனா அவர் இல்லாம நான் இந்த ஊர் விட்டு திருப்பி வர மாட்டேன். அக்கா எனக்கு தைரியம் கொடுக்கா. அவரை எப்படியோ கண்டுபிடிச்சு கொண்டு வர தைரியம் கொடுக்கா. ரோஜா, ரோஜா எப்படி இருக்கா? ரோஜா மாப்பிள்ள திரும்ப வந்துட்டாராக்கா? நம்ம ஊரு மாப்பிளைய யாருமா கடிச்சிட்டு போனது? நம்ம ஊர் கிளவிங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து போனா உருட்டி மிரட்டி தூக்கிட்டு வந்துட மாட்டோம். சம்பவம், ரோஜா மாப்பிளைய பத்தி ஏதாவது தெரிஞ்சுதாமா? என்னால நீ
நம்ம ஊர் மாப்பிள்ளைய அவனை கட்டிட்டு போயிருக்கான். நீ டெண்டே தின்னுட்டு ஊரை சுத்திக்கிட்டு வரிய போயா போய் எல்லாம் பண்ணியா. தீவிரவாதிகளின் பிடியில் இருக்கும் என்ஜினியர் ரிஷிகுமாருக்காக காஷ்மீர் தீவிரவாதிகளின் தலைவன் வாசிம் கானை விடுதலை செய்ய முடியாது என மத்திய அரசின் உயர்மட்ட குழு முடிவு செய்துள்ளது. முக்கிய பிரமுகர்கள் கடத்தப்படுவதும் அவர்களுக்காக தீவிரவாதிகளை விடுதலை செய்ய கோருவதையும் தடுக்கவே இம்முடிவு என அக்குழுவின் மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். इसकी सरकार ने वसीम खान को छोड़ने से इनकार कर दिया। கூட்டிட்டு வர சொன்னாரு. எங்க? அங்க வந்து கொஞ்சம் அடையாளம். யார் என்னாச்சு? யாருக்கும் ஒண்ணும் ஆகல. நீ வா, நான் சொல்றேன். விவரமா சொல்லுங்க அச்சு. நீ வாயே, நான் சொல்றேன். இடத்துல குண்டு போஞ்சிருக்கான். முகம் கூட சரியா தெரியலையா? அதுக்குத்தான் புள்ள உன்ன கூட்டிட்டு வந்திருக்கேன். நீதான் சரியா பார்த்து சொல்லணும். Really?
தாண்டி போறாங்க ட்ரெயினிங். Excuse me, sir. She is Mrs. Rishi Kumar, captive's wife. She wants to talk to you for a minute. Beti, hum tumhara dukh samajh sakte hain. We are doing our best. Beti, kupad ranga. Beti, na, magal dhane ardo. Na, unga sonta mag madri kekre. Yen pushana ka patenga. Husband ko bachane ki bolti. Tamil Nadu or mukkala or gramatla valandava. Yenakku indha bhasha purila. Indha nalama purila. Indha arasil purila. யாரையோ கொண்டு போட்டிருக்காங்க, அதுவும் புருஷனான் வந்து பாருன்னு சொல்றாங்க. தாங்க முடியல. பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு, இன்னும் கொஞ்ச நாள் ஆகும் சொல்றாங்க. இப்படி நேரம் கடத்திட்டு போனா எப்படி? அவருக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா இன்னைக்கு வருவாரு நாளைக்கு வருவாருன்னு தினமும் காத்துட்டு இருக்க முடியல. அவர் காணாம போய் எவ்வளவு நாள் ஆயிடுச்சு. நாங்க ஒண்ணும் பெரிய ஆளுங்க இல்ல, நாங்களும் இந்தியால ஒரு பிரஜை தானே. அரசாங்கம் எங்களை காப்பாத்த வேண்டாமா? Dekho beti, what is there in my hands? எல்லாமே உங்க கையில தான் இருக்கு. நீங்க தான் இந்த புருஷனை காப்பாத்தணும். நான் உங்களை கடவுள் மாதிரி நம்பியிருக்கேன். பெரியவங்க மாட்டேன்னு சொல்லிடாதீங்க. தயவு செஞ்சு இந்த புருஷனை காப்பாத்திக்க. பேட்டி, ஹம் பூரி கோஷிஷ் கர் ரஹே ஹே. ஐம் கோயிங் டு டெல்லி டுநைட். I will speak to the Home Minister. I will try my best. Sir,
நேற்று மாலை இந்திய எல்லை பகுதியில் ஆயுதம் ஏந்திய 13 காஷ்மீர் இளைஞர்கள் எல்லையை கடந்து செல்ல முயன்ற போது பாகிஸ்தான் ராணுவத்தினரால் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இந்த கண்மூடித்தனமான செயல் காஷ்மீர் மக்களிடையே மிகுந்த அதிருப்தியையும் மனக்கசப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. இதைத் தொடர்ந்து காஷ்மீரில் பதட்ட நிலை உருவாகியுள்ளது. ஆங்காங்கே ஆர்ப்பாட்டங்களும் எதிர்ப்பு ஊர்வலங்களும் நடந்த வண்ணம் உள்ளன. தம்பி நல்லவ, நல்ல மனசு. அவனுக்கு இப்படி இருக்க கூடாது. பிரகபம், நீங்க இந்தியாவுக்கு எதிராயிட்டடி வைங்க. இச்சத நாங்க பாதுகாக்கிறோம் சொன்னாங்க. அவங்களே எங்க பசங்க. தம்பி மட்டும் இல்ல, 13 பேர் எல்லாம 15 வயசு பசங்க. நம்பிக்கை துரோகம். நாங்க இத்தனை நாள் போராடினது இல்லாம எதுக்கு? இந்த ரத்தம், இந்த வன்முறை, இந்த தீவிரவாதம், இந்த வன்முறை தப்புன்னு தெரியும் போது ஏன் எடுத்து மாட்டேன்? பாதி யுத்தத்தில் இருக்கும், திரும்பி ஓட முடியாது. நம்ம பக்கம் சரியோ தப்போ சண்டை போட்டதான் ஆகணும். எதிரி நல்லவனோ கெட்டவனோ அவனை கொன்னதான் ஆகணும். லியாகத், நீ நாலு வேலை நம்ம செய்யற, உன் நெஞ்ச தொட்டு சொல்லு. நீங்க பண்ற இந்த தீவிரவாதம், இந்த கொலை, இந்த நாசம் எல்லாம் அவங்க அல்ல ஏத்து பாரா. மனுஷன மனுஷன் கொள்றது உங்க மதம் ஏத்துக்குமா? இன்னைக்கு இந்த 13 பசங்க செத்ததுல நம்ம யாராவது சந்தோஷப்பட்டோமா? இந்த வன்முறையும் துப்பாக்கியும் விட்டுருங்களேன். தீவிரவாதி எல்லாம் ஒரு மனுஷனா இருக்கல. அவங்களுக்கு எதுவும் ஆலையே? அவங்க அவர் எதுவும் செஞ்சிடல. வாசிம் கானை விடுதலை செய்ய போறோம். டெல்லியில முடிவெடுத்திருக்காங்க. உன் புருஷன் உங்ககிட்ட திரும்பி வர போறான். நிஜம்? நீ மந்திரிங்க கையை பிடிச்சி காலை பிடிச்சி எழுதுறதுக்கெல்லாம் பலன் கிடைக்க போகுது. 35 நாள் தேடி பிடிச்ச வாசிம் கானை விலங்கு கட்டி வழி அனுப்ப போறோம். போதுமா? எஸ். ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். உனக்கு புருஷன் கிடைக்க போறான். உனக்கு சந்தோஷம். ஒரு சயின்டிஸ்ட் திருப்பி கொண்டு வர போறாங்க. அரசியல்வாதிகள் நல்ல பேர் கிடைக்க போகுது. அவங்களுக்கு சந்தோஷம். ஹோஷ், தில் ஹோஷ். தேடி கஷ்டப்பட்டு பிடிச்ச ஆளு கைய வீசிட்டு போறோம். ஹாப்பி. 15 பேர்
யூனிஃபார்ம் போட்டவங்க. வசிம் கானை பிடிக்கும் போது உயிரை விட்டாங்க. அவங்க சாவல இன்னைக்கு வேஸ்ட். சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். அந்த வாசிம் கான் வெளியே வருவான், இன்னும் நிறைய பேரை கொலை பண்ணுவான். ரொம்ப சந்தோஷம். God bless you. சர்க்காரவும் இவர் மேலே கொஞ்சம் மதிப்பு வச்சிருக்காங்க. உன் அக்காய் வசீம் கானை விடுதலை செய்யறாங்க. Wait.
எங்க போய் தேட போற? ஒவ்வொரு தீவிரவாதிக்கு வீட்டுக்கு போக போறேன். அங்கே உன்ன என்ன மாதிரி ஒரு பொம்பளை எல்லாமே இருக்க போறாங்க. கெஞ்சி கேக்குறேன், இல்லாட்டி தட்டி கேக்குறேன். எனக்கு இனிமே பயமே இல்லை. நான் பயப்பட மாட்டேன். இரு. நானும் கூட வரேன். உன் புருஷன் கிடைக்கிற வரைக்கும் நானும் கூட
எல்லாமே இருந்தப்போ நீ எழுதின பார்த்துருக்க. இந்த தீவிரவாதம் வெறும் போர்வை உள்ள நீ மனுஷன், மனசாட்சி உள்ள மனுஷன், உன்னால என்ன கொல்ல முடியாது. I'm gonna make it right.
தமிழா தமிழா கண்கள் கலங்காதே, விடியும் விடியும் உள்ளம் மயங்காதே. தமிழா தமிழா கண்கள் கலங்காதே, விடியும் விடியும் உள்ளம் மயங்காதே. உனக்குள்ளே இந்திய ரத்தம் உண்டாயில்லையா, உன்றான பாரதம் உன்னை காக்கும் இல்லையா. தமிழா தமிழா நாளை நம் நாளே, தமிழா தமிழா நாடும் நம் நாளே.